இது வந்து உள்ள ஊத்துறாங்கல்ல சோ இது ஒண்ணும் இல்ல இது உள்ள இருக்க அந்த இளநீயும் அதுல இருக்க அந்த தேங்காவும் தான் கோக்கனட்ன்ற ஒரு ப்ராடக்ட்டை வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 100 வெரைட்டிஸ் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் அரைவ் பண்ணது இந்த மெனுல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 120 பிளஸ் டிஷ் நம்ம கிட்ட இருக்குது பூத்தரைக்கீழு அது ஆந்திராவில் தான் பூத்தரைக்கீழு மலையாளத்தில் ஒரு 5 ஐஸ்கிரீம் வந்து பாண்டிலேயே ஃபர்ஸ்டால நம்ம தான் சாப்பிட்றோம் ஸோ ஹாய் திஸ் இஸ் பிரேம் இப்போ வந்து செம்மையான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் ஈவினிங் டைமு இந்த லொக்கேஷன்லாம் பாருங்களேன் வேறு லெவலில் திருக்கி விடுதா எக்ஸாக்டாக பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் செட்டி ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே மிஷின் ஸ்ட்ரீட் கட் ஆகணும்னு வச்சிங்களேன் இந்த முனையிலே இருக்குது ரொம்ப ரொம்ப மேப் பார்த்துலாம் வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் கடை பேர் பாருங்கள் கோகோ ஃபிட்டு செம்மையாக இல்லை பாருங்களேன் மெனு கார்டெல்லாம் கொடுப்பாருங்களேன் கோகோனட் மாதிரியே வச்சுருக்குறாங்க இந்த கடைக்கு வந்து மெயினாக வர்றதுக்கு காரணம் வந்து இதில் இருக்கிற ஒரு ஃபுட்டு அந்த ஒரு ஃபுட்டை பார்த்து ரீல்ஸில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் மெனுஸ் எல்லாம் பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெறும்னே இந்த கோகோ வச்சே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க செம்மையாக இருக்குது அதுலேயும் நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஃபுட்டுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கான ஒரு ரீல் இது அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த கடையில் என்ன தான் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து குடிக்கணுன்றதுக்காக வந்தோம் இப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம் நேராக போகிறோம் அது உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறதில்ல நீங்களே அதை பார்த்து ரசிக்க போகிறீங்க ஸோ எங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தூண்டிடுச்சு அந்த ஒரு ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு இங்கே நம்ம எங்கேயுமே பார்த்ததே இல்லைன்னு வச்சிங்களேன் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருந்துச்சு கோகோனட்டில் இவ்வளோலாம் ஆட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ தர முடியுமா அப்படின்ற ஒரு நிலமான வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ட்ரிங்க்கு இந்த ட்ரிங்க்கு இதெல்லாம் வந்து ஹெல்த் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ கோகோனட்ன்றது வந்து அவசியமாக எல்லாருக்குமே வந்து வெயில் காலத்துலலாம் குடிக்கிறது ஸோ உடம்பை ஹீட் கம்மி பண்ணுறதுக்காக குடிக்கிறது ஸோ அதில் வந்து இத்தனை வகையாக டிஷ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கடையில் இருக்குது ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க அவங்க வேறு பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு கோகோ ஃபிட்டு போட்டு வி லவ் கோகோனட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ஸோ யூ லவ் கோகோனட்ஸ் மறக்காமல் நீங்கள் ட்ரிங்க் பண்ணி பாருங்கள் வாங்க உள்ள போகலாம் ஃபேமிலிஸ்லாம் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சும்மா அப்படியே வேறு லெவலில் வந்து கோகோனட்டுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது க்ரீனிஷ் ஆகும் அப்புறம் அந்த லைட்ஸ்லாம் பாருங்களேன் லைட்டு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் சர்க்கிள் இதெல்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் வந்து வெளியே அவ்வளோ பார்த்ததில்ல பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்குறாங்க இது மட்டும் இல்லை அவெஞ்சர்ஸில் வர நிறைய பேர்லாம் வச்சுருக்குறாங்க இது வந்து ஜெரால்டு இது வந்து ராஜு இது வந்து பாலு இது கார்த்தி இது பாபா மாசாக இருக்குல்ல இதெல்லாம் மஸ்ட் எதுக்கு வச்சுருக்காங்க இதில் குழந்தைங்களுக்காக வச்சுருக்காங்க நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்தமாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது சரியா இருக்கா ஸோ உங்களுக்காக லைவாக வந்து அவரே வந்து காட்டுறாரு எப்படின்னு பார்த்துக்குங்க இப்போ இது வந்து உள்ளே ஊற்றுறாங்கல்ல இது ஒன்றும் இல்லை இது உள்ளே இருக்க அந்த இளநியும் அதில் இருக்க அந்த தேங்காவும் தான் அதை வந்து ஷேக் மாதிரி பண்ணி ஊற்றுறாங்க மேலே வைக்கிற ஐஸ்கிரீமும் வந்து அதுலேருந்து செஞ்ச ஐஸ்கிரீம் தான் ஸோ அப்படியே பார்த்துட்டே இருங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் ஜெரால்டுக்காக லைட்டாக பாதாம் போடுறாங்க ஸோ மற்ற வந்து தேங்காவை இறக்கியாச்சு ஸோ அறுவடை பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லேருந்தே வருவோம் அலமநாடெலாம் போட்டிருக்காங்க இது வந்து எனக்கு வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எனக்கு வந்து அந்த இளநியை குடிப்போம்ல இளநியை வந்து ஃப்ரீசரில் வச்சு நுங்கு கூட சொல்லலாம் ஸோ அதை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இந்த ஐஸ்கிரீமே இருக்குது
அப்படியே சும்மா நெயில் டிட் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து கேண்டி மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இது ஒன்றும் இல்லை சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக வந்து டேஸ்ட்டு கொடுக்குது எல்லாத்துக்கும் மேலே. ஜெரால்ட் ஐட்டம் அதனால தான் வேறு லெவலுக்கு வந்து. ஸோ அந்த ஐஸ்கிரீம் அப்படியே கொஞ்சம் உள்ளே போட்டு ஷேக் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நம்ம குடிக்கும் போதே வந்து அந்த ஒரு ஃபுல்லாக கோக்னட்டோட அந்த ஃபுல்லாக ஸ்மெல் இல்லாமல் ஷேக்காகவும் இருக்குது. ஸோ ஐஸ்கிரீமாக சாப்பிடும் போதும் அந்த ஒரு ஃபீலும் கொடுக்குது, மில்க் ஷேக்காக கொடுக்குற ஒரு ஃபீலும் கொடுக்குது. ஸோ கோக்னட்டில் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்து இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் கொண்டு வர முடியுமான்றது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு செம்மையான விஷயந்தான். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ மெயினாக வந்து பாண்டி தமிழ்நாடும் சேர்த்து இதுதான் ஃபர்ஸ்ட் பிரான்ச்சு. இன்னும் ஒரு 10 or 15 days அப்புறம் தான் சென்னையிலேயே வந்து அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டாக இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து இதை மறக்காமல் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பெஸ்ட் எவர் பெஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஹெல்த்தி கூட, நாங்கள் கூட நிறைய ஹெல்த்தியாக கொடுங்க ஹெல்த்தியாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ ஹெல்த்தியான விஷயம்தான் இது. குழந்தைங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவாங்கல்ல, ஸோ சின்ன பசங்களெலாம் குழந்தைங்களாம் ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை விரும்பி சாப்பிட்டாலும் அது தப்பே கிடையாது. ஸோ நல்ல விஷயம்தான். ஆந்திராவில் நம்ம இருந்த ரேஞ்சுக்கு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கு.
என்னடா ஒரே ஒரு டிஷ்ஷை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அதை தான் காட்ட போகிறோம் தான் நினச்சிங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஃப்ரண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்கள் கோல்டு ஸ்டோனில் வச்சு, இது வந்து ஆந்திரா ஸ்பெஷலு பூத்ரேகுலு. இந்த டிஷ் வந்து எப்படின்னா எப்போவுமே ஆந்திராவில் வந்து ஸ்வீட்டில் தான் செய்வாங்க. அவங்களோட வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஃபேமஸ் டிஷ் மாதிரி இருக்கும்ல. ஸோ ஏபியில் வந்துலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த கர்நாடகா ஏபிலாம் இந்த பூத்ரேகுலு வந்து அவங்க ஸ்வீட்டாக செஞ்சு வந்து நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்டோன் மூலிமா ஐஸ்கிரீமாக செய்கிறாங்க. ஸோ அந்த டிஷ்ஷை வந்து ஃபுல்லாக அந்த உள்ளே வந்து ஐஸ்கிரீமோட அந்த ஃப்ளேவர்டு கூட அந்த பூத்தரைக்குழு ஸ்வீட்டோட ஃப்ளேவர் இதில் இருக்குது. ஃபுல்லாக மேக்கிங் எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, ரொம்பலாம் வெயிட் பண்ணுவேன்னா இது வந்து ஐஸ்கிரீம் தான். ஸோ வெயிட் பண்ணுவேன்னா டைரெக்டாக போயிடுவோம். ஏற்கனவே வந்து இதுவாயிடுச்சு. ஸோ எடுத்தோமா, ரொம்ப பிரமாதமாக இருக்கு, ஒரு மாதிரி இன்பமாக இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும், சாப்பிட்டுட்டு அந்த க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணேன், என்னடா மேலே ஒரு கவர் வச்சாங்களே, ஒரு வெறியில் கவரோட சேர்த்து சாப்பிட்டேன் தான் நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக இல்லை. இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அரிசி இருக்குது தெரியுமா, அரிசி வடிகட்டுறாங்கல்ல. ஸோ அந்த வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு அவுட்டரில் ஒரு லேயரை வரும் பாருங்கள், அந்த லேயரை ஃபுல்லாக மேக் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஷீட் மாதிரி செஞ்சு, ஸோ இது ஈட்டபிள் தான். வச்சோடனே பெட்டிக்குள்ளே போன பாய் மறைஞ்சிட்டான். ஸோ அந்த லெவல் தான் இந்த ஷீட்டே வந்து வேறு லெவலில் இருக்குது. இதுக்குள்ளே இந்த இருக்கிற இந்த ஐஸ்கிரீமு அந்த மேக்கிங்கில் பார்த்தீங்களா, ஆல்மநாடு அப்புறம் வந்து இப்போ என்ன வெள்ளம் இதெல்லாம் போட்டு அந்த ஸ்வீட்டும் இதுவும் சேர்ந்து ஒரு மாதிரி வழக்கம் போல் தான், ஒரு வேறு விதமான ஒரு ரொமான்டிக்கலாக இருக்குது. நிஜமாக இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து மோஸ்ட்டாக வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது வந்து அப்படி அப்படி சாப்பிட்டுன்னு வச்சிங்களேன், அந்தளவுக்கு ஒரு டஃப்னு வச்சு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கான ஒரு டிஷ்ஷு, நீங்கள் மறக்காமல் எல்லாருமே வந்து இந்த டிஷ்ஷை நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணியே பார்க்கணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பார்க்க முடியும். இந்த பூத்தரைக்குழு இந்த ஐஸ்கிரீம் வந்து பாண்டிலேயே ஃபஸ்ட்டால் நம்ம தான் சாப்பிட்றோம். பிளாகர்ஸு ரிவியூவர்ஸ்னு யாருமே கிடையாது, நார்மலாக ஜென்ரலாக வந்து ஒரு கஸ்டமர்ஸ் கூட வந்து யாருமே சாப்பிட்டதில்லை. மேக் ஒரே ஒரு வந்து டேக்அவே மட்டும் வந்துருக்காங்க, அவங்களும் வந்து தெலுங்கு பாட்டி தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இந்த ஸ்வீட்டோட அந்த மகிமை அது தெரியுன்றதுனால ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க. இங்கே இருக்க நமக்கு யாருக்குமே வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன ஐட்டம் பிடிக்குமோ அதை மட்டும் தானே வெளியே போய் சாப்பிடுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறது தான் எங்கள் வேலை. ஸோ அதை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். நீங்கள் இந்த ஐட்டம் இங்கே சாப்பிட்ணுன்னா இங்கே கோகோஃபிட் மட்டும்தான் வரணும், இந்த கடையில் மட்டும்தான் இது இங்கே இருக்குது. ஸோ மறக்காமல் இங்கே வந்து இதை சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அப்படியே சிலிர்ந்துருவீங்க. இவர் தான் வந்து இந்த கடையோட ஓனரு. ஸோ அவருக்கு ஒரு வணக்கம் வைப்போம். வணக்கம் ப்ரோ. ப்ரோ உங்கள் நேம்? ப்ரோ நேம் சதீஷ். ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பெங்களூரில். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு முன்னால் ட்ரீம். ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுனு இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆல்ரெடி நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தது. ஆல்ரெடி இந்த ஃப்ரான்ச்சைஸ் பெங்களூரில் ஒரு அவுட்லெட் இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட ஒரு மேஜர் அட்ராக்ஷன் என்னென்னா இவங்களோட தீம் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதனால் இது எடுத்தால் பாண்டியில் மொரோவர் என்ன சொல்லுது, பாண்டியில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், ஸோ அதனால் கண்டிப்பாக கிளிக் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் இதை ஃப்ரான்ச்சைஸ் நம்ம எடுத்தது. இப்போ நீங்கள் நம்ம கோகோஃபிட்ன்ற நேம் போர்டை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஷாப்பை இன்சைடில் இமேஜ் காட்டினீங்கன்னா கூட எல்லாரையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். லைக் இந்த லேம்ப்ஸ்லேருந்து இந்த மெனு போர்ட்லேருந்து எல்லாமே அவங்களோட தீம் வந்து கான்ஸ்டன்ட். 25 அவுட்லெட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் வால்பேப்பர், சேம் கார்பெட், சேம் இந்த பல்போட அந்த ஷேப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சேமாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க ஒரு யூனிக்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, யூனிஃபார்மிட்டியும் மெயின்டைன் பண்ணுறாங்க.
சரி ப்ரோ, இப்போ பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம மக்கள் வந்து எப்போவுமே ஒரு ஒரு இடத்துலையும் வந்து நிறைய வெரைட்டி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. சிம்பிளாக ஒரே ஒரு கோகோனட்லேருந்து அதில் நிறைய தந்தால் பெஸ்ட்டாக போகணும் எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா? நார்மலாக ப்ரோ ரொட்டினா பார்த்தீங்கன்னா, நீங்கள் 90% ஆஃப் த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் ஒரு 4 ஃப்ளேவர்ஸ் இருக்கும். பட்டர் ஸ்காட்ச், வெண்ணிலா, சாக்லேட், அந்த மாதிரி ஒரு 4-5 தான் இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் நம்ம மெனுவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதுவும் கோகோனட் மில்கில் பண்ணுற ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா 100% வேகன் கான்செப்ட். நம்ம வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நார்மல் ஷேக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி பால் யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் மட்டும்தான். என்ன சொல்லுது, வேகன்ஸ்ன்றது வெஜிடேரியன்ஸ்க்கும் ஒரு ஸ்டெப் அஹெட். ஸோ அப்படின்றதுனால இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட முடியும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கோகோனட்டுன்ற ஒரு ப்ராடக்டை வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 100 வெரைட்டிஸ் ஏன் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் அரைவ் பண்ணது. இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 120+ டிஷ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து பர்டிகுலராக நாங்கள் சூஸ் பண்ணது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டை பேஸ் பண்ணி எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ஸுமே இருக்காது. அதை நம்ம பிரேக் பண்ணணும், ஒரு மெயின் ப்ராடக்டை எடுத்துட்டு நம்ம அரைவ் பண்ணணும் தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கணும், வெரைட்டியும் கொடுக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். குழந்தைங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளோட மற்ற எந்த ஃப்ரூட்ஸையும் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு கார்ட்டூன் மாதிரி பண்ண முடியுமாலாம் தெரியல. இதில் நம்ம கடையில் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய ரொம்ப இந்த என்ன சொல்றது, இந்த குழந்தைங்க அட்ராக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப இந்த கார்ட்டூன் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது அதே இல்லை, கோகோனட் பேஸ்டே. இப்போ நம்ம இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக இந்த இது வந்து கோகோ கிங் அப்படின்னு நாங்கள் நேம் வச்சுருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக வரும். வந்தாங்கன்னா முதல்ல இங்கே பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது. நம்ம மெனு கார்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் கோகோனட் ஷேப்லேயே இருக்கும். என்ன சொல்றது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இடமும் அப்படிதான் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, நாங்களே இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு. எப்போ ப்ரோ, எப்போ இந்த கடை ஓப்பன்? இது நம்ம April 26 அன்னைக்கு ஓப்பன் பண்ணது ப்ரோ. பட் post 26 பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுனால ஃபுல் ஷட்டவுன் ஆனதுட்டு, அதுக்கப்புறம் June 10th நம்ம ரீஸ்டார்ட் பண்ணது. இப்போ பாண்டியில் June 10th ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ எப்படி இந்த ஒரு கடை தானா இல்லை இங்கேயே பாண்டியிலே இன்னொரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறோம்? இல்லை ப்ரோ, இப்போதைக்கு இந்த ஷாப்க்கு வர ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு ஆடியன்ஸ்கிட்டே இருந்து. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் பாண்டியில் அந்த டூரிசம்ஸ்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. உங்களுக்கே தெரியும், பாண்டியில் வந்து ஃப்ளோட்டிங் பீப்புள்ஸோட கவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்க வந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்கக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீங்கள் ஷாப் பார்த்துருப்பீங்க, அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தான். இதில் நம்மளால் காம்பாக்டாக மேஜராக எவ்வளோ அக்காமடேட் பண்ண முடியும் பண்ணியாச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் நம்ம அடுத்து எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்றத பார்க்கணும். ஆமாம் ப்ரோ, ஏன்னா ரொம்ப சின்ன இடம் தான், அரௌண்டாக இதிலே வந்து ஒரு 15 மேலே வந்து உட்காரலாம். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. இடமும் சூப்பராக இருந்தது, டிஷ்ஷும் வந்து அப்படி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஒரு சின்ன வந்து ஒரு கோகோனட் மட்டுமே, அதை கூட பாருங்களேன், எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது பேப்பர் வேஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது, ஃபுல்லாக கோ க்ரீன் மாதிரி. ஆமாம், அந்த கோகோனட்டை வச்சு வந்து இது பண்ணி அதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணிட்டுருக்கீங்க? அது ஒன் டைம் யூஸபிளாக எப்படி? ஒன் டைம் யூஸபிள் ப்ரோ. நம்ம நார்மலாக என்னென்னா, நம்ம வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, இது சூப்பர் கோகோன்னு சொல்கிறோம்ல, அந்த டிஷ்க்காக நம்ம வாங்கிட்டு வரும்போதே மேலே ஒரு கட், கீழே ஒரு கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடும். நம்ம இங்கே ஹோல் போட்டுட்டு அந்த டெண்டர் கோகோனட் வாட்டரை நம்ம தனியாக எடுத்துடும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெனுவில் இருக்க மற்ற ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இந்த கோகோனட்டில் வந்து நம்ம அந்த சூப்பர் கோகோன்ற டிஷ் மட்டும் இதில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுதான் ப்ரோ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பேப்பர் வேஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே இதில் தான் செய்வீங்க. அந்த ஸ்வீட்டு கூட அப்படி தான், நானும் அந்த பேப்பர் வேஸ்ட் தான் நினச்சேன். ஸோ அதுவும் ஒரு ஈட்டபிளாக இருந்துச்சு, அதுவும் ஈட்டபிள் தான். மொரோர் என்னன்னு சொன்னீங்கன்னா, சின்ன வயசில் இந்த ஸ்டார் ஷீட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு திங். அது இந்த காலத்தில் நிறைய பேர் அந்த சாதம் வடிகட்டுறதுன்றதே மறந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே ப்ரெஷர் குக்கர், ரைஸ் குக்கர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. இது இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம அந்த மாதிரி ரைஸ் இது டிப் பண்ணி அதுலேருந்து வர அந்த ஏடை எடுத்து அதை காய வச்சு இந்த ஸ்டார் ஷீட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம மெனுவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே நம்ம நியூட்ரியன்ஸ், கேலரிஸ் எல்லாமே ஆட் பண்ணி இருப்போம். ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப டயட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லை ஜிம் ரெகுலராக போகிறவங்க யாராக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நம்ம டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். ஏன்னா பால்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் அந்த மாதிரி இருக்கும். நம்ம தேங்காய் பால்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ யார் வேணால் டைரெக்டாக வந்து நம்ம எந்த டிஷ்ஷை வேணால் டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக வருவாங்க. ஒரு பாண்டினாலே வந்து கோ க்ரீன் மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்ததுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓவராலாக எல்லாமே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து இந்த ஃபுட்டெல்லாம் வந்து நல்லாவே சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ அதை எப்படி மேக்கிங்கும் பார்த்தீங்க.
அப்புறம் ஓனர் ஸ்டாக் வேறு அவர் பேசியிருந்தார், சூப்பராக பேசியிருந்தார். ஸோ அதையுமே கேட்டீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோகோ ஃபிட்டு அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரியே ஸோ சொல்லியிருந்தார்ல. ஸோ அந்த காலம் ஒரு 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 மெனுகிட்டையுமே வந்து அதில் இருக்கிற அந்த கேலரிஸ் எல்லாம் ஸோ மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அதில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இது வந்து இவ்வளோ இவ்வளோ கேலரிஸ்ன்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டைரிஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கோகோனட் வச்சே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஓவராலாக ஒரு ஸ்டெப்பு மேலே தான். ஸோ இந்த ஆம்பியன்ஸும் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துருக்கும். இதோட டோட்டலாக நான் இந்த ரெண்டு டிஷ்ஷும் சாப்பிட்டோமா, இந்த ரெண்டு டிஷ்ஷுமே சேர்த்து வந்து 278 தான் ஆச்சு. அது இந்த அது பேர் என்ன, பூத்தரைக்கேலு. அது ஆந்திராவில் தான் பூத்தரைக்கேலு, மலையாளத்தில் ஒரு 5 ரூபாய்க்குள்ள வண்டி ஜெரால் ஜோக்கெலாம் போட்டுருந்தாப்புல. ஸோ அந்த பூத்தரைக்கேலு டிஷ்ஷே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, நார்மலான ஒரு ரேட்டில் தான் இங்கே இருக்குது. ஏன்னா அது வந்து ஆந்திராவில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரியான ஒரு வேறு லெவலான ஒரு ஸ்வீட் அது. ஸோ அதை வந்து சூப்பராக மேக் பண்ணி 1000 தான் இருந்தாலும் நம்ம அந்த சின்ன வயசுலலாம் சாதம் வடிப்பாங்க தெரியுமா, அந்த கஞ்செல்லாம் வந்து நிறைய பேர் குடிக்க மாட்டோம், அதெல்லாம் என்னென்னு யோசிப்போம். ஸோ அதையே வந்து ஈட்டபிளாக எப்படி வந்து அதில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது நிறைய ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அதில் இருக்காமா, அதே வந்து ஈட்டபிளாக எப்படி தராங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அது இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளாம் சாப்பிட்றோம்ல. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்க, வேறு லெவலான ஒரு இடம் தான் இது. நிறைய பேர் இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு ஹாட்ஸ்பாட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் உங்களுக்கு நிறைய நாங்கள் தரணும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணணும்ல. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் அமுத்துங்க, அப்போ தான் நாங்கள் போட்டோன்னே உங்களுக்கு வந்து வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கள். ஸோ இதேமாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். டாடா, பை பை.